गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू ऑल फॉर द विट्टल मैन मैट्रिक स्कूल पल्लवरम फॉर द सेकेंड क्लास. इन दिस क्लास वी डिस्कस अबाउट एक्सरसाइज 2.2. फर्स्ट रोम लेटर इज कंप्लीट द फॉलोइंग पैटर्न. अदावदु ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணாலோ. இங்கே சப்ட்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 9-1 வேல்யூ என்ன வரும், 98-21 வேல்யூ என்ன வரும், ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா தெரியும். 9ல் 1 போச்சுன்னா 8, அடுத்தது 98ல் 21 போகும், போனுச்சுன்னா 77. இங்கே எழுதி காட்டுறேன், 9, 21, 8ல் 1 போச்சுன்னா 7, 9ல் 2 போச்சுன்னா 7. அடுத்தது 987-321. இந்த 987ல் 321, 7ல் 1 போச்சுன்னா 6, 8ல் 2 போச்சுன்னா 6, 9ல் 3 போச்சுன்னா 6. அப்போ ஆன்சர் இஸ் 666. ஓகே, 9876-4321. ஸோ 9876-4321. 6ல் 1 போச்சுன்னா 5, 7ல் 2 போச்சுன்னா 5, 8ல் 3 போச்சுன்னா 5, அடுத்தது 9ல் 4 போச்சுன்னா 5 தான். Then another question is 98765-54321. அதில் 54321, 5ல் 1 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுன்னா 4, 8ல் 4 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4. So the value is 4444. Then what comes next அப்படின்னு நம்மள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 9, 9, 8, அடுத்தது 9, 8, 7, 7 கடுத்த 6, 6 கடுத்த 5. அப்போ என்ன வேல்யூ வச்சுருப்பாங்க, அடுத்தது 4 தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த இடத்துல 9, 8, 7, 6, 4. அடுத்தது இங்கே வந்து ஒரு ஒரு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ 6, 5, 4, 3, 2, 1, இதை மைனஸ் பண்ணால் டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம் 3, 3, 3, 3. ஓகே, சரி, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். தி செகண்ட் க்வெஸ்சன் இஸ் பீஸ் ஆஃப் அ வயர் இஸ் 12 சென்டிமீட்டர் லாங், 12 சென்டிமீட்டர் லாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த லென்த் ஆஃப் த சைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த் சைடு ஆஃப் லென்த்தோட சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. If it is formed as அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இல்லை ஸ்கொயரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா எவ்வளோ இருக்கணும், ஸ்கொயர்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சப்மிஷன் இஃப் வி ரைட் ஃபார் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் த வேல்யூ is 4s. second subdivision
a square. The value for is 3s. We move on to the third question. This is like a puzzle. ஒரு ஸ்டாரு ரெண்டு ஸ்மைலி அந்த இந்த சிம்பிளுக்கு ஸ்மைலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ரீகால் வந்துருக்கேன் ஸ்மைலி இருக்கு அப்போ ஒரு ஸ்மைலியோட வேல்யூ என்ன ஒரு ஸ்டாரோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் கண்டுபிடிக்கலாம் ஓகே அடுத்ததில் ட்ரையாங்கிள்லாம் வர வந்திருக்கு ஓகேவா சார் அதே மாதிரி இந்த இடத்துலையும் சொல்லிட்டாங்க இங்கே 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஓகே அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த க்வெஸ்சனில் ஸ்டார் 4 கொடுத்துருக்காங்க இங்கே ஆன்சர் 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்போ 4 எந்த நம்பரோட மல்டிப் பண்ணால் 32 வரும்னா 8 மல்டிப் பண்ணால் 32 அப்போ ஒரு ஸ்டாருக்கு நமக்கு 8 ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல 8 இந்த இடத்துல 8 ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா 16 வந்துடும் ஓகே அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஸ்மைலி இருக்குது அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த 16 வந்து 30 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் நமக்கு 14 கிடைக்குது அப்போ 14 ரெண்டு வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூவை ரெண்டு வாட்டி ஆட் பண்ணால் 14 கிடைக்கும் அப்போனா 7 வச்சுக்கலாமா அப்போ ஸ்மைலியோட வேல்யூ வந்து 7 ஓகே அடுத்தது இங்கே வந்து இங்கே பார்ப்போம் இங்கே ரெண்டு ஸ்டார் இருக்குது 8 + 8 = 16 அடுத்தது பாருங்கள் 16 அடுத்து 36 கொடுத்துருக்காங்க அப்போ 16 எதை ஆட் பண்ணால் 36 வரணும் 10 ஆட் பண்ணால் 36 வரும் ஸோ இந்த க்வெஸ்சன் த ஸ்டார் இஸ் வேல்யூவு ஸ்டார் வேல்யூ இஸ் 8 அண்ட் தென் ஸ்மைலி வேல்யூ இஸ் 7 ட்ரையாங்கிள் வேல்யூ இஸ் 10 ஓகே We know the answer for first and second itself. So, we check the answer for star, triangle, smiley, two smileys. So, the answer is 32. The next star ஸ்மைலி ட்ரையாங்கிள் ஸ்மைலி இஸ் ஈக்குவல் டு தட்ஸ் அ வேல்யூ ஆல்சோ 32 வி ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் ஹியர் இட் செல்ஃப் த வேல்யூ இஸ் 32 த வேல்யூ இஸ் 32 34 32 ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 130 அதாவது என்னென்னா மிச்சம் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணமோ இந்த 130 கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் பேஜ் வி ஸ்டார்ட் த க்வெஸ்சன் நம்பர் 4 த க்வெஸ்சன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள் ஹியர் வி ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் என் ஏ ஒய் BXKMC ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது
மொத்தமாக 8 மேட்ச் இயக்கம் நடந்திருக்கேன். அந்த 8 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை மேட்ச் தோத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஈக்குவேஷனாக முதல்ல மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கானது எழுதிப்போம், அடுத்தது பிக்கானது, சி, டி, இதெல்லாம் கேபிட்டல் மறந்துடாதீங்க, இ, எஃப் எல்லாத்துலேயுமே இருக்கா, ஆ சரி, எஃப், ஜி, ஹச். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்கன்னா 8 = 5+k அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7 = 6+m சொல்கிறாங்க. அடுத்தது சியை பொறுத்த வரைக்கும் n = 4+6 அப்படின்னு சொல்கிறாங்க. டியை பொறுத்த வரைக்கும் a = 7+2 அண்ட் இயை பொறுத்த வரைக்கும் சாரி 9 = b+3 f = 10 = 6+c g = x+4 அண்ட் h = y = 3+6 ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் வி டேக் த வேல்யூ ஆஃப் 8 = 5+k So, we want to find the value for k means we transpose the 5 and change into minus 5. 8 minus 5 is equal to k. So, the value is 3k. 7 is equal to 6 plus m. 7 minus 6 is equal to m. The value is 1. Equal to m. Here n is equal to 4 plus 6 then n is equal to 10. A is equal to 7 plus 2 the value is 9. 9 is equal to b plus 3 the value is 9 minus 3 is equal to b. The value is 6 is equal to b. 10 equal to 6 plus c. 10 minus 6 is equal to c. Appa 4 is equal to c. 8 is equal to x plus 4. 8 minus 4 is equal to x. Then the answer is 4x. Y is equal to 3 plus 6. So the answer is 9. Okay students. In this class we discuss about exercise 2.2. These are all normal sums. Then we move on to the challenging problems. Challenging problem is nothing. It is a higher level. That's enough. Students, ஈஸியாக தான் பார்க்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி சேஞ்ச் த பேஜ். Then we start the question number. ஓகே, கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். கோபால் ஏஜ் வந்து 8 2 கர்ணன் 8 2 கர்ணன்
அடுத்தது சம் ஆஃப் த ஏஜ் இஸ் 30 ஹவ் ஓல்டு இஸ் கர்ணன் அதாவது கர்ணனோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்கணும் சரியா ஆனால் இதில் என்னென்னா ரெண்டு ஏஜையும் ஆட் பண்ணால் 30 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரெண்டு ஏஜும் ஆட் பண்ணால் 30 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஹியர் We start with the Karnan age. And Karnan's age be X years. Then Gopal age be x minus 8 years sum of their age is 30 okay so x plus x minus 8 is equal to 30 so we must find the value is a easy format x plus x minus 8 is equal to 30 these are all same variables so we add together so answer is 2x minus 8 equal to 30 we transport the minus 8 will be changed into plus 8 2x is equal to 30 plus 8 2x is equal to 38 2 is multiplied with x so we will change a multiple into division so x is equal to 38 by 2 x is equal to 19 the value is 19 so Karnan age is 19 okay students We move on to the another question. Students, இது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கும் போது இது ஈஸி தான் புரிஞ்சதுக்கப்புறம் ஓகே பயப்படாதீங்க எது ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா என்ன இருக்குது எப்படி அதை தெரிஞ்சுக்கலான்னு மட்டும் யோசிங்க ஐயோயோன்னு மட்டும் யோசிக்காதீங்க ஓகே டோன்ட் டூ லைக் திஸ் We move on to the next question. The question is 6. I think question is visible. The rectangles made of identical square blocks with length but have only two square blocks has width ஆர் கிவன் பிலோ க்யூக்கான டேர்ம் ரெண்டு அடுத்தது சாரி பிக்கான டேர்ம் ரெண்டு க்யூக்கான டேர்ம் வந்து 8 ஆர்க்கான டேர்ம் வந்து 6 ஆர்க்கான டேர்ம் வந்து 6 ஓகே இட் இஸ் சேம் ப்ரொனன்சியன் ஸோ வி டிஃப்ரென்ஷியேட் எஸ்ஸுக்கான பாக்ஸ் பார்த்தோன்னா 10 டீக்கான பாக்ஸஸ் பார்த்தோன்னா 2 How many small size square are there in each rectangle PQR and S? Fill in the boxes. Okay students, வேற ஒன்றும் இல்லைப்பா இதில் small size, the number of small size box along the breadth is 2.
த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அலாங் த லெத் இஸ் 1. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் அ ரெக்டாங்கிள் ஓகே ஸ்டூடெண்ட் லிசன் கிளாஸ்ஃபுல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்கொயரில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிளில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க த நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ் ஸ்கொயர் அலாங் த பிரெத்தோட சேர்த்து ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அலாங் த லென்த்து லென்த்து காட்டிலும் எத்தனை இருக்குது அப்படின்னாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மேட்டை நல்லா பாருங்கள் அதிலே புரிஞ்சிடும் இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே 8 வந்திருக்கு 2 அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாமல் 8 வந்திருக்கு ஸோ ஹியர் இட் இஸ் இட் கேன் பி ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் பி கியூ ஆர் எஸ் தென் டி The P, these are all given values, so I copied the empty boxes are all we will fill it So, these are the examples. Multiple with two values, the answer is here. Two ones are two. So, here both is question mark. Okay, we consider later. The 10 is divided by 5, 2 means answer is 5. Here, 2 into 5 is 10. Likewise, Your answer is 2x. Okay, we move on to the rectangle R. Breadth பார்க்கும்போது breadthல பார்க்கும்போது எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாத்துலேயும் breadthல பார்க்கும்போது ரெண்டு ஸ்கொயர் தான் இருக்கு அப்போ ஆறுக்கும் ரெண்டு தான் இருக்கும் ஓகே 2 × 3 = 6 தட்ஸ் எனஃப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டினை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இதில் பி கியூ ஆர் எஸ்னு 4 இது கொடுத்துருக்காங்க அந்த 4 ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும் சரியா அந்த ரெக்டாங்கிளை எல்லுன்ட்டு பின் பிரிச்சுக்கிறாங்க எல்லில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது பிரெத்தில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல என்ன இது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக போட்டலாம் எல்லுன்ட்டு அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் எல் இன்ட் அப்படிங்கிறத லென்த் இன்ட்டு பிரெத் ஏன்னா அப்போ தான் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க வேல்யூவில் செகண்ட் கியூவோட டேர்ம் செக் பண்ணி பாருங்க 2 × 4 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 2 × 4 மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கம்ஸ் டைரக்ட்லி 8 த ஆன்சர் இட் செல்ஃப் ஆல்சோ கிவன் ஓகே வி மூவ் ஆன் டு த ஃபஸ்ட்டு பி ஹியர் breadth is 2, length is 1. So the multiple value is also 2. We move on to the R. Here, breadth is not given and total number of squares in the rectangle is also not given. So both are be fine. Let us consider later. First we consider the S term. S, the breadth value is 2 and then length value is question mark so the total number of squares in the rectangle is 10 so the 10 is divided by 2 the value is 5 so the length is 5 okay we move on to the next option T here breadth is 2 length is x the multiple length and breadth the answer is 2x ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதோட இந்த கிளாஸ் ஓவர் ஆகுதுப்பா நெக்ஸ்ட்டு செஷன் பார்த்தோன்னா
நமக்கு டெஸ்ட் போர்ஷன் தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட். டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். அதுவும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு 25 மார்க்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்கோம். அந்த 25 மார்க்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டப்பாக இருக்குன்னா 3 ரோம் லெட்டராக ஸ்ப்ளிட்டப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ரோம் லெட்டர் வந்து மஸ்ட் பி 1 மார்க், அண்ட் செகண்ட் ரோம் லெட்டர் 2 மார்க்ஸ், அண்ட் தேர்ட் ரோம் லெட்டர் இட்ஸ் ஆல்சோ ஏ 2 மார்க். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோம் லெட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 5 மார்க்ஸ், ஈச் குவஷன் கேரிஸ் 1 மார்க்ஸ், அண்ட் செகண்ட் ரோம் லெட்டர் கேரிஸ் 10 மார்க்ஸ். இன் தட் ரோம் லெட்டர் 5 கொஷின்ஸ் ஆர் கிவன், ஸோ ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2 மார்க்ஸ். தி சேம் பேட்டர்ன் ஃபாலோட் ஃபார் தேர்ட் சப்டிஷன் ஆல்சோ, தேர்ட் ரோம் லெட்டர். ஓகே, டன், வெல், டூ த ப்ரிப்பரேஷன் வெல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வி மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.